யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். பலசரக்கு பஞ்சாயத்து சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம பார்க்க இருப்பது மிளகு முட்டை மசாலா. அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். கடாயில 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இப்ப கீறி வச்ச முட்டையை அதோட சேர்த்துக்கலாம். முட்டையோட எல்லா சைடும் மசால் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே ஆயில்ல தாளிக்கு வச்சுள்ள பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. நடுவில் கீரின 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரம் வேணாங்கிறவங்க இந்த ஆப்ஷன் தான், சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து 3 பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற வர பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பிளேட் எடுக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த கரண்டிலையும் மசிச்சு விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது வந்து அடி பிடிக்காது. மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லே தான் இருக்கணும். நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். 1 முழு பூண்டு, 1/2 இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணியும் அதோட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வாட போகிற வரை நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணலாம். மசாலா வடை போயிடுச்சு, நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான், திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான். தயிர் வேணாங்கிறவங்க நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தயிர் டேஸ்ட் வந்து அதில் தெரியாது, கிரேவியில் தெரியாது தயிர் டேஸ்ட்டு. நீங்கள் சேர்த்து பாருங்கள், நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த தயிர். ஆனால் புளிப்பில்லாத தயிர் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் அதோட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வாசம் நல்லா கம கமன்னு வருது. இந்த கிரேவி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து மேரேஜில் போடுற முட்டை கிரேவி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான். காரம் வேணான்றவங்க நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். கடைசியாக கார்னிஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மிளகு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.